பயம்னு கிடையாது நோபிட்டா. ஏன் அப்படி சொல்ற? பழங்காலத்துல வேணா மாயங்கள்ல ஒரு அதிசயம்னு சொல்லலாம், ஆனா இந்த காலத்துல அது ஒரு சயின்ஸ் நிரூபிச்சிட்டாங்க. மாயங்கிறது ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப எல்லாம் பழைய இடத்துக்கே போட்டோம். அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இப்ப மாறி போச்சு. இது விஞ்ஞான உலகம்ங்கிறதுனால அதுக்கெல்லாம் இப்ப இடம் இல்ல. இதுக்காகவே இந்த உலகம் விஞ்ஞான உலகமா மாறாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம சகஜமா பயன்படுத்துற மாதிரி மாய மந்திரத்தை கண்டுபிடிச்சா நல்லா இருந்திருக்கும். ஒரு வார்த்தை சொன்னா நம்ம தேவையெல்லாம் சரியாற மாதிரி இருந்திருக்கணும். ஹோய் 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 இப்படி. என்ன ஆச்சு? நிலநடுக்கமா இருக்குமோ? ஆனா அப்படி தெரியலையே. ஒருவேளை இது TuneSouthIndia.com. என்னது இது? இது நான்தா. ஆனா வானத்துல இருந்து எப்படி? நோபிட்டா, நீ மேல என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்லையே, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்ட போல இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை. பார்க்கல ஜியான சோனியாவும் நோபிட்டாவை தொல்லை பண்றாங்க. என்ன தொல்லை பண்றாங்களா? பாத்தீங்களா, அது என்னோட செல மாதிரியே இருக்கு. ஓ நோபிட்டா, நீயா? எதுக்காக இந்த சிலையை இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? அங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதல்ல? எடுத்துட்டு போல. ஆமா, இல்லனா நாங்க இதை உடைச்சிருவோம். சீக்கிரம் ஆகட்டும். இத வீட்டுக்கு கொண்டு போனா இன்னும் குப்பைய கொண்டு வந்துட்டோம் உங்க அம்மா கத்துவாங்க. எனது குப்பையா? ஆனா இது என்னோட சிலையாச்சே. அது கரெக்ட் தான், ஆனா இது யார் உருவாக்குனாங்கன்னு தெரியலையே. அப்பா, இது ரொம்ப கச்சிதமா செஞ்சிருக்காங்க போல இருக்கே. ஆமா ஆமா, நிஜ மாதிரியே இருக்குப்பா. இந்த சிலைங்க எதையோ பார்த்து உறைஞ்சு போன மாதிரியே இருக்கே, என்னவா இருக்கும்? இந்த சிலையை யாரோ மாய மந்திரத்தை பயன்படுத்தி தான் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. அதான் நமக்கு எதுவும் ஆகல, அப்புறம் எதுக்கு மாயோன்னு சொல்லிட்டு இருக்க? அதுவும் கரெக்ட் தான். மாயோங்கிற ஒரு விஷயம் இல்லன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். ஆனா திடீர்னு வானத்துல இருந்து எப்படி இவ்வளவு பெரிய சிலை வந்து விழும்? சீக்கிரம் இங்க வா.